ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலேயும் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலேயும் சோத்திருக்கிற கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் புதிய கிருபையினாலும் புதிய வெளிப்பாடுகளாலும் புதிய வார்த்தைகளாலும் புதிய இரக்கங்களாலும் புதிய நன்மைகளாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு நாளாக, உங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கிற ஒரு நாளாக சோத்திருக்கிறோம். பாவத்தின் மேல் ஜெயம் எடுக்கிற ஒரு நாளாக கர்த்தர் இந்த நாளை மாற்றி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. ப்ரைஸ் தி லார்ட். சோத்திருக்கிறோம். நம்ம எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ண. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த புதிய நாளை எங்கள் ஆயுசு நாட்களோடு ஒரு நாளாக இணைத்து தந்ததுக்காய் சோத்திரம். இந்த காலை வெளியிலேயே உங்கள் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவரே, மை சோத்திரம். பாடப்படுகிற பாடல்கள், கர்த்தருடைய வார்த்தை, ஜெபம், எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய பிரசன்னம், கிருபை, தயவு, மகிமை உண்டாயிருக்க உதவி செய்யும். தாழ்த்துறோம், ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய எம்பிஏ பெரிய பாட்டு புஸ்தகத்தில் 256வது பாடல், கானக பாதை காடும் மலையும் காரிருளே சூழ்ந்திடினும் மேக சம்பம் அக்கினி தோன்றும் வேகம் நடந்தே முன் செல்லுவாய். அந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. எல்லாரும் உற்சாகமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி காடும் மலையும் காரிருளே சூழ்ந்திடினோ அனக பாதை காடும் மலையும் காரிருளே சூழ்ந்திடினோ மேகஸ்தம்பம் அக்கினி தோன்றும் வேகம் நடந்தே முன் செல்லுவார் மேகஸ்தம்பம் அக்கினி தோன்றும் வேகம் நடந்தே முன் செல்லுவார் பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார் பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார் பரமக்கானா விரைந்து சேவா பரமனோடு வாழ்ந்திடுவார் பரமக்கானா விரைந்து சேவா பரமனோடு வாழ்ந்திடுவா எகிப்தின் பாவ வாழ்வை வெறுத்தே இயேசுவின் பின்னே நடந்தே எகிப்தின் பாவ வாழ்வை வெறுத்தே இயேசுவின் பின்னே நடந்தே தூய பஸ்கா நீ புசித்து தேவ பலனாய் மோன் செல்லுவா தூய பஸ்கா நீப்பு சேர்த்து தேவபலனால் முன் செல்லுவார் பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார் பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார் பரம காணா நிறைந்து சேவார் பரமனோ என்றும் வாழ்ந்திடுவார் பரம காணா இறைந்து சேர்வார் பரமனோ என்னும் வாழ்ந்திடுவார் கடலை பாரும் இரண்டாய் கிழக்கும் கூட்டமாய் சென்றே கடப்பார் கடலை பாரும் இரண்டாய் கிழக்கும் கூட்டமாய் சென்றே கடப்பார் சத்ரு சேனை மூழ்கி வாழும் நயம் சிறந்தே சத்ரு சேனை மூழ்கி மாலும் ஜெயம் சிறந்தே முன் செல்லுவார் பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார் பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார் மரம காணா இறைந்து சேர்வார் மரமனோடு என்னும் வாழ்ந்திடுவார்
பரமக்கானா விரைந்து சேர்வா பரமனோடு என்னும் வாழ்ந்திடுவா. Thank you Lord. அசந்த மாறா உன்னை கலக்கும் கஷ்டத்தாலும் கண் சொரியும். Hallelujah. அசந்த மாறா உன்னை கலக்கும் கஷ்டத்தாலும் கண் சொரியும். அசந்த மாறா உன்னை கலக்கும் கஷ்டத்தாலும் கண் சொரியும். பின்திரும்பி சோர்ந்திடாதே நன்மை அருள்வாய் உன் செல்லுவாய். பின்திரும்பி சோர்ந்திடாதே நன்மை அருள்வாய் உன் செல்லுவாய். பயப்படாதே கலங்கிடாதே ஆரில் இயேசு காத்திடுவார். பயப்படாதே கலங்கிடாதே ஆரில் இயேசு காத்திடுவார். நான் விரைந்து சேர்வார் பரமனோடு என்னும் வாழ்ந்திடுவார். பரமக்கானான் விரைந்து அல்லேலூயா பரமனோடு என்னும் வாழ்ந்திடுவார். கைகளை உற்சாகமாய் தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி. கொடுமையோட்டம் முன்னை மடக்கும் போரையோதான் வந்தெதிர்த்தோ. கொடுமையோட்டம் முன்னை மடக்கும் போரையோதான் வந்தெதிர்த்தோ. தாங்கும் கர்த்தர் ஓங்கும் கையால் தூக்கி சுமப்பார் செல்லுவார். தாங்கும் கர்த்தர் ஓங்கும் கையால் தூக்கி சுமப்பார் செல்லுவார். பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார். பரமக்கானார் விரைந்து சேர்வார் பரமனோடு என்றும் வாழ்ந்திடுவார். பரமக்கானார் விரைந்து சேர்வாய் பரமனோடு என்றும் வாழ்ந்திடுவார். ஒழுக்கணிகள் தானான் சிறப்பே பாலும் தேனும் ஓடிடுவே. ஒழுக்கணிகள் தானான் சிறப்பே பாலும் தேனும் ஓடிடுவே. இந்த காணான் கால் மீது சொந்தமடைய முன் செல்லுவார். இந்த காணான் கால் மீது சொந்தமடைய முன் செல்லுவார். பயப்படாதே கலங்கினாதே பாரில் இயேசு காத்திடுவார். பரமக்கானான் விரைந்து சேவார் பரமனோடு என்றும் வாழ்ந்திடுவார். பரமக்கானான் விரைந்து சேர்வார் பரமனோடு என்றும் வாழ்ந்திடுவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2008 எகிப்தின் ஆவியை ஜெயித்து விடுங்கள் என்கிறதான தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொண்டேன். அந்த நாளில் அந்த வார்த்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. நீங்களும் அந்த செய்திகளை ஞாபகம் வைத்திருப்பீர்கள். இருந்தாலும் 12 முன்பதாக சொல்லப்பட்ட செய்தியை நாம் திரும்ப கேட்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே இந்த ஜப நாட்களில் அந்த வார்த்தைகளை கேளுங்கள். அன்றைக்கு சோத்தரிக்கிறோம் இஸ்ரவேலர்கள் எழுத்தின்படியான சோத்தரிக்கிறோம் பிரச்சனைகளை சந்தித்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் அந்த பிரச்சனையை ஆவி மண்டலத்தில் சந்திக்கிறோம். ஆகவே தான் அந்த எகிப்தின் ஆவியை ஜெயுங்கள் என்கிற தலைப்பிலே சோத்தரிக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. புதிய ஏற்பாட்டு சபைக்காக நமக்கும் அந்த பிரச்சனைகள் வரும். நாமும் ஜெயிக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் செய்தியின் சாராம்சம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Yeah.
சங்கீதம் 26 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலில் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். எல்லாரும் சங்கீதம் 68 சங்கீதத்தை ஒன்று சேர்ந்து நாம் சத்தமாய் வாசிக்க போகிறோம். சங்கீதம் சத்தமாய் எல்லாரும் கையில வேதத்தை எடுத்து ரெண்டு முறை இந்த வசனத்தை நாம் சத்தம் உயர்த்தி ஒரே தடவையாய் வாசிக்க போகிறோம். இஸ்ரவேல் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். எல்லாரும் இன்னொரு முறை சத்தமாய் வாசியுங்கள். இஸ்ரவேல் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். கை கட்டி கர்த்தரை ஸ்தோத்தரித்து கர்த்தரை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உங்களோடு கூட சேர்ந்து அந்த காலவெளியில் மகிமைப்படுத்துகிறேன். இஸ்ரவேலின் மூச்சில் இருந்து தோன்றினவர்களே, இங்கே சபையில் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற நாம் அனைவரும் இஸ்ரவேலின் ஊற்றில் இருந்து தோன்றினவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் இஸ்ரவேலின் ஊற்றில் இருந்து தோன்றினவள். பைபிள் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ஊற்றில் இருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை என்ன செய்யுங்கள், ஸ்தோத்தரியுங்கள். இஸ்ரவேல் என்பது கர்த்தரால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு ஜனம். இஸ்ரவேல் என்று சொன்னால் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். இஸ்ரவேல் என்று சொன்னால் கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிற ஜனம். இஸ்ரவேல் என்று சொன்னால் சுருக்கமாய் சொல்ல போனால் அது கர்த்தருடைய ஜனம். அருமையானவர்களே, நீங்களும் நானும் எழுத்தின்படி இஸ்ரவேலர்களாகிய இருந்த அந்த ஊற்றிலிருந்துதான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் கர்த்தர் நம்மை தோன்ற பண்ணினார் என்பது வேதம் நமக்கு சொல்லுகிற உண்மையா இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை ராமசாமி குப்புசாமிக்கு பிள்ளையா இருக்கலாம், இந்த உலக பிரகாரமாய் நீங்கள் தோன்றினவர்களாய் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி தேவ ஜனங்களாய் நீங்கள் எப்படி மாறினீர்கள், எதினால் மாறினீர்கள் என்றால் இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து நீங்கள் தோன்றப்பட்டவர்கள். ஞானஸ்தானம் என்கிற ஊற்றிலிருந்து, அபிஷேகம் என்கிற ஊற்றிலிருந்து, பாவ மன்னிப்பு என்கிற ஊற்றிலிருந்து, பாவ மன்னிப்பாகிய அந்த ரட்சிப்பு என்கிற ஊற்றிலிருந்து, மொத்தத்தில் இஸ்ரவேல் என்கிற ஊற்றிலிருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் வேறு பிரித்து தூக்கி எடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் என்றைக்கு தோன்றப்படினாரோ இன்றைய வரைக்கும் இஸ்ரவேல் என்ற ஜனம் இருக்கிறார். அது ஒரு நீண்ட காலமாய் அந்த ஜனமும் அந்த ஜாதியும் எழுத்தின்படியும் இருக்கிறார்கள், ஆவிக்குரிய ரீதியின்படியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேலர்கள் நாம் எல்லாரும் யார், இஸ்ரவேலர்களின் ஊற்றில் இருந்து என்ன செய்தவர்கள், தோன்றினவர்கள். இஸ்ரவேல் என்று சொல்லுகிற பொழுது அந்த இஸ்ரவேல் என்ற அந்த கூட்டத்தை மூன்று விதமாய் பிரித்து பார்க்கலாம். இஸ்ரவேலின் வாழ்க்கையை மூன்று வாழ்க்கையாய் நாம் பிரித்து பார்க்கலாம். நம்பர் ஒன், அவர்கள் எகிப்தின் வாழ்க்கை, எகிப்தில் வாழ்ந்த வாழ்க்கை. இஸ்ரவேலர்கள் எகிப்தில் வாழ்ந்தவர்கள். இது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக தேவனை அறிவதற்கு முன்பதாக, தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒரு எகிப்து வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம். இது வாழ்க்கையின் முதல் குறிப்பு. இரண்டாவது, அந்த இஸ்ரவேலர்களை வனாந்தர வாழ்க்கையை நடத்த அழைத்தார். நம்பர் டூ, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது பஸ்காவின் ரத்தமாகிய ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் அவர்கள் கழுவப்பட்ட பொழுது ஆண்டவர் எகிப்து வாழ்க்கையிலிருந்து அவர்களை வேறு பிரித்து அவர்களை வனாந்தர வாழ்க்கைக்கு இஸ்ரவேலரை நடத்தினார். இது ரெண்டு. மூன்று, வனாந்தர வாழ்க்கையிலே இருந்த அவர்களை கானான் என்கிற ஒரு சுதந்திரமான ஒரு தேசத்தில் அவர்களை வாழ வைத்தார். இது இஸ்ரவேலர்கள் வாழ்ந்த மூன்றாவது வாழ்க்கை. முதல் வாழ்க்கை எகிப்தின் வாழ்க்கை, இரண்டாவது வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கை, மூன்றாவது வாழ்க்கை கானான் வாழ்க்கை. இதுதான் இஸ்ரவேலருடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதுதான் இஸ்ரவேலருடைய புள்ளி விவரம்,
இஸ்ரவேல் என்று சொன்னால் அவருடைய மூன்று வாழ்க்கையை நாம் ஆதாரமாக இப்போது நாம் எடுத்துக் கொள்ளலாம். அதிலே இந்த கால வேளையில் நான் எகிப்தின் வாழ்க்கையை பற்றி நான் உங்களோடு இந்த கால வேளையில் பேச விரும்புகிறேன். எனக்கு நேரமும் காலமும் கிடைத்தால், ஒருவேளை தேவ கிருபை அடுத்த வாரம் இந்த செய்தியை சொல்ல எனக்கு இருந்தால், தேவனுடைய கிருபை இருந்தால், அவருடைய வனாந்திர வாழ்க்கை குறித்து நான் உங்களோடு சொல்ல போகிறேன். இந்த கால வேளையில் நான் இஸ்ரவேலர்கள் எகிப்தில் வாழ்ந்த எகிப்து வாழ்க்கையை பற்றி பேச போகிறேன். அந்த எகிப்து வாழ்க்கையை பற்றி நான் பேசுகிற பொழுது, அது எங்கேயோ இருந்த இஸ்ரவேலர்கள் என்று இந்த செய்தியை கேளாமல், நீங்களும் அந்த இஸ்ரவேலர்கள் இருந்து தோன்றின ஊற்று என்பதை மறந்து விடாமல், அந்த செய்தியின் குறிப்போடு உங்களையும் இணைத்து இந்த செய்தியை கேளுங்கள். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு எகிப்தின் ஆவியை ஜெயித்தல். இதுதான் செய்தியின் தலைப்பு. எகிப்தின் ஆவியை ஜெயித்தல், இதுதான் செய்தியின் தலைப்பு. எகிப்தின் வாழ்க்கையை ஜெயிச்சாதான் உனக்கு வனாந்திர வாழ்க்கை, அந்த வனாந்திர வாழ்க்கைக்கு அப்புறம் தான் உனக்கு காணான் வாழ்க்கை. காணான் வாழ்க்கை என்பது டைரக்டா வராது. நீ எகிப்தை முதல்ல ஜெயிக்கணும், இரண்டாவது வனாந்திரத்தை கடக்கணும், மூணாவது தான் உனக்கு காணான். கை தட்டி கர்த்தரே சொல்லிருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ பரம காணானாகிய பரலோகத்துக்கு நீ போகனா கூட, இந்த உலகம் என்கிற எகிப்தை நீ ஜெயிக்க வேண்டும். இந்த உலகம் என்கிற எகிப்தை ஜெயிச்சாதான் கர்த்தருடைய வழிநடத்திப்பாகிய வனாந்திரத்துக்கு நடத்துவார். அடுத்த ஸ்டெப் உன்னை மூவ் பண்ண வைப்ப. நீ வனாந்திரத்துல வெற்றியோடு நடந்தாதான் நீ காணானுக்குள்ள போக முடியும். இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், தோலை உரிச்சிட்டு இந்த உலகத்திலேயே நம்ம வாழ போற ஆள் கிடையாது. நீ நல்ல வேலை செய்யலாம், நீ நல்ல சம்பாதிக்கலாம், உங்களுக்கு நல்ல வீடு இருக்கலாம், குறையில்லா வசதி வாழ்க்கை இருக்கலாம், ஆனா நம்ம எல்லாம் இந்த உலகத்தோடு வாழப்போடுவது அல்ல, இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடிய போறதல்ல. ஆகவே நம்ம ஒவ்வொருவரும் பரமக்கானனாகிய பரலோகத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அருமையான தேவன் பிள்ளையே, இஸ்ரவேலன் எகிப்தை விட்டு கடந்தான், வனாந்திரம் விட்டு கடந்தான், பிறகுதான் அவன் எங்க வந்தான், காணானுக்கு வந்தான். அப்படியானால் நீங்களும் இஸ்ரவேலன் என்றால் உங்களுக்கும் இந்த மூன்று வாழ்க்கையின் குறுக்கீடுகள் உண்டு. இந்த மூன்று வாழ்க்கையின் அனுபவங்கள் உனக்கு உண்டு. ஆகவே தான் உன்னையும் வேதம் இஸ்ரவேல் என்று சொல்லுகிறது. கை தட்டி சொல்லிப்போமாக. இஸ்ரவேலன் எகிப்தை ஜெயிக்க வேண்டியது அவசியம். இந்த உலகம் ஒரு எகிப்து. அன்றைக்கு எழுத்தின்படியான எகிப்தில் இஸ்ரவேல் இருந்தார்கள், ஆனால் ஆவிக்குரிய பிரகாரத்தில் நாம் வாழ்கிற இந்த உலகம் ஒரு எகிப்து. எகிப்து பாவத்துக்கும் அடிமைக்கும் உலக ஆசாபாசங்களுக்கும் எகிப்து காரணமா இருக்கிறது போல, நாம் வாழ்கிற இந்த உலகமும் ஒரு எகிப்து. பாவம் நிறைந்த எகிப்து, ஆசாபாசங்கள் நிறைந்த ஒரு எகிப்து, வஞ்சனைகள் நிறைந்த ஒரு எகிப்து, அடிமைத்தனம் நிறைந்த ஒரு எகிப்து. இந்த எகிப்தின் வாழ்க்கையை தேவ ஆவியானவரால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெயித்தால்தான் அதிலிருந்து கர்த்தர் உங்களை அடுத்த அனுபவத்திற்கு உங்களை நடத்துவார். அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டு இன்னும் எகிப்து வாழ்க்கையே ஜெயிக்கலனா, எகிப்தின் ஆவியையே நீங்க இன்னும் ஜெயிக்கலனா, கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற முன்னேற்பாடான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. சபைக்கு நீ வந்துட்டனாலே நீ தேவ சமுத்திர ஜெபமணி ஜெபமணி உலகத்தை ஜெயிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை ஜெயிச்சாதான் வெற்றி உள்ள வாழ்க்கை நீ வாழ முடியும். இந்த உலகம் எப்பவுமே உன்னை கஷ்டப்படுத்துற உலகம். நான் இன்றைக்கு ஏழு குறிப்பை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். எகிப்து எப்படிப்பட்டது, அநேக காரியங்கள் இருந்தாலும் கூட இந்த ஏழு குறிப்புகளில் இருந்து ஏழு காரியத்தை எகிப்தின் ஆவியை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த எகிப்தின் ஆவியை குறித்து சொல்லும் போது நான் வாழ்கிற உலகமும் அப்படிப்பட்டதுதான் என்று இந்த உலகத்தை நீங்கள் மனதில் கற்பனை பண்ணி, இப்படிப்பட்டவைகளை நான் ஜெயித்திருக்கிறேனா ஜெயிக்காதிருக்கிறேனா, பாதிதான் ஜெயித்திருக்கிறேனா அல்லது ஜெயிக்கவில்லை என்றால், இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஜெயம் பண்ணி அனுப்புவாராக. அல்லேலூயா. முதலாவது குறிப்பு, முதலாவது எகிப்தின் வாழ்க்கையை பற்றி நான் உங்களோடு பேச போகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, மறுபடியும் சொல்கிறேன், எகிப்து வாழ்க்கை நீங்கள் ஜெயிக்க வேண்டியது அவசியம். யாத்திராக புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே பத்தாவது வசனத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். யாரும் தயவு செய்து பைபிளை வாசிக்க வேண்டாம். யாத்திராக ஒன்றாம் அதிகார பத்தாவசனத்தை எடுத்து பாருங்கள். அதிலே ஒரு குறிப்பு இப்படி வருகிறது, அவர்கள் பெருகாதபடிக்கு
நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார். ஸ்தோத்திரம். எகிப்தை பற்றி நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். எகிப்தை ஜெயிக்கிறவன் ஒரு இஸ்ரவேலன். எகிப்தை ஜெயித்தவன் தான் கானானுக்குள்ள போக முடியும். நீ இந்த உலகத்தை ஜெயிக்க தெரியலன்னா உனக்கு பரலோகத்துக்கு உன்னால போக முடியாது. இந்த உலக வாழ்க்கை ஜெயிக்கணும். ஆண்டவர் என்ன சொன்னார்? உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன், நீங்களும் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் எல்லாரும் இந்த எகிப்தாகிய உலகத்தை ஜெயிக்க வேண்டும். கைதட்டிகளை சொந்தரிப்போமாக. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என் பலத்தினால ஜெயிக்க முடியாது, என் பராக்கிரமத்தினால ஜெயிக்க முடியாது. தேவ ஆவியானவருடைய துணையோடு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, தேவ ஆவியானவருடைய துணையோடு இந்த எகிப்தின் உலகத்தை ஜெயிப்பே. கைதட்டிகளை சொந்தரிங்க. குறுக்கு வழியிலே அவர்களை தடை செய்வது, அவர்கள் அறியாத விதத்தில் அவர்களை கெடுத்து விடுவது, அவர்களுக்கு விளங்காத விதத்தில் ஒரு அழிவை கொண்டு வருவது. உபாயம் நேர்முகமாய் வராது, மறைமுகமாய் வரக்கூடியது. உபாயம் நேருக்கு நேர் வந்து தாக்கும் ஒரு செயல் அல்ல, அது முதுகுக்கு பின்பதாய் தாக்கும் ஒரு விஷயம். தந்திர ஆலோசனை உபாயம் என்கிற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். அப்போ பார்வோன் என்ன சொல்றா? எகிப்தாள கூட்டு பா, இஸ்ரவேலர்கள் பெருகாதபடிக்கு அவருடைய பெருக்கத்தை, அவருடைய விரிவாக்கத்தை தடுக்கணும் நம்ம. ஆகவே நாம் அதற்கு ஒரு தந்திரமான ஆலோசனைய பண்ணுவோம் என்று பார்வோன் சொல்றான். முதலாவது எகிப்தின் ஆவி என்பது என்ன? உனக்கு தெரியாமலேயே உன் அறிவால் அறிந்து கொள்ள முடியாத விதத்தில் உன் பெருக்கத்தை தடுக்க நினைக்கிற உலகத்தில் நீ வாழ்கிறாய் என்பதை கவனித்துக் கொள். You must please understanding this particular scripture. இந்த அருமையான குறிப்பான இந்த வேதத்தை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த வேத வசனத்தை எல்லாரும் நம்புறீங்களா? நான் சபை நடுவே சொல்லுகிறேன், நீங்கள் வைத்திருக்கிற வேதத்தை தேவ எழுத்தான எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பதான் நான் சொல்ற செய்தியை நீங்க நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். இது யாருக்கோ, எந்த நாட்டுக்கோ, எந்த ஒரு சமுதாயத்துக்கோ ஒரு மனுஷனால் எழுதப்பட்டதல்ல. பரலோக தேவன் நமக்கு எழுதி கொடுத்த அவருடைய கையெழுத்து. கைதட்டி சொல்லி போமா. இந்த வேதத்தை நம்புறேன், நம் வேதத்தில் இருக்கிற வசனத்தை அப்படியே நம்புறேன். அதனாலதான் அப்படியே எடுத்து நான் சொல்றேன். அதனாலதான் இந்த வேத வசனத்தை உங்களுக்கு முன்னாடி நான் கொண்டு வரேன். அப்போ நீங்களும் நானும் இஸ்ரவேல் ஊற்றிட்டு தோன்றினவங்க. இப்படியானா அந்த இஸ்ரவேலனும் ஒன்றுதான், நானும் ஒன்றுதான். அப்ப அவனுக்கு நேர்ந்ததுதான் எனக்கும் நேரும். அவனுடைய வாழ்க்கை அநேக நேரத்தில் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன செய்யும் வரும். அப்போ அன்றைக்கு இருந்த எகிப்து எப்படி இருந்தது? அவர்கள் பெருகாதபடி, அவர்கள் பெருக்கத்தை தடை பண்ண ஒரு உபாயம் பண்ண வேண்டும். தேவனுடைய பிள்ளை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நம்மை பெருக பண்ண விரும்புகிறார். சாத்தான் நம்மை பெருக கூடாதபடி தடுக்க நினைக்கிறான். ஆண்டவர் நம்முடைய சபையை பெருக்க எண்ணுகிறார். சாத்தான் நம்முடைய சபையை பெருக்க கூடாதபடி எண்ணுகிறார். நீங்கள் செய்கிற சிறிய ஊழியத்தை தேவன் பெருக்க எண்ணுகிறார். ஆனால் சாத்தான் நீங்கள் செய்கிற ஊழியத்தை குறுக்கி போட எண்ணுகிறார். ஆண்டவர் உங்கள் ஆவிக்குரிய அனுபவங்களை பெருக்க எண்ணுகிறார். ஆனால் பிசாசானவன் நாளுக்கு நாள் உங்கள் ஆவிக்குரிய அனுபவத்தை சுருக்க நினைக்கிறார். ஆண்டவர் உங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெருக்கி தரும் நினைக்கிறாரு. ஆனால் சாத்தான் உங்க வாழ்க்கையை சுருக்க நினைக்கிறான்.
இந்த உலகம் நீ வளரக்கூடாதுன்னு நினைக்கிறது இந்த உலகம், இந்த உலகத்தின் சூழ்நிலை நீ பெருகக்கூடாதுன்னு நினைக்கிறது. யார் மூலமாச்ச அந்த உபாயம் வரலாம்? தேவனுடைய பிள்ளையே, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உன் அறிவுக்கும் உன் யோசனைக்கும் தெரிந்து வராத இந்த உபாயம் எங்கிருந்து பிரச்சனை வருதுன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியாத விதத்திலே ஒரு உபாயம் உனக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கு. அப்ப நீ என்ன செய்யணும்? தேவ ஆவியானவர் துணை கொண்டு என்னுடைய பெருக்கத்தை தடுக்கிற, என் ஊழியத்தின் பெருக்கத்தை, என் ஆவிக்குரிய பெருக்கத்தை, என் குடும்ப ஆசீர்வாத பெருக்கத்தை, என் குடும்பத்தின் பெருக்கத்தை, என் பிள்ளைகளின் பெருக்கத்தை, என் வியாபாரத்தின் பெருக்கத்தை, என் பொருளாதாரத்தின் பெருக்கத்தை தடுக்க நினைக்கிற எல்லா உபாயத்தின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கடிந்து நிர்மூலமாக்குகிறேன் என்று சொல்லுகிற பொழுது உனக்கு அறியாத விதத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஆவியை இயேசு கடிந்து கொள்ளுவார். ஜீசஸ் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இந்த குறிப்பை தேவ ஆவியானவரால் செய்ய முடியும் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க கை தட்டி கத்தரி துதியுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, என்னுடைய ஊழியத்தை நன்றாய் நான் பார்த்திருக்கிறேன், அனுபவத்தோடு இந்த செய்தியை பேசுகிறேன். என்னோடு இருப்பார்கள், பாசமாய் பழகுவார்கள், அன்பாய் பழகுவார்கள், எனக்கு மிக நெருக்கமாய் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கே என் பெருக்கம் பிடிக்காமல் ஒரு உபாயம் பண்ணுவார்கள். இது எனக்கே தெரியாது. எனக்கு மாத்திரமல்ல, இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து பேசுகிறேன். நீங்கள் உண்மையா சொல்ற உங்கள் பெருக்கம் யாருக்குமே பிடிக்காது. உங்களோட இருப்பாங்க, ஒரு உபாயம் பண்ணுவாங்க. பார்வோன் டெக்னிக்கலா அந்த உபாயம் பண்றான். இதை இஸ்ரவேலர்கள் காது கேட்க சொல்லல. எகிப்தியரை தனியாக ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி இஸ்ரவேலர்களுக்குரிய அந்த தந்திர செயலை இஸ்ரவேலருக்கு தெரியாத விதத்தில், அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத விதத்தில், அவருடைய சிந்தனைகளை கெடுத்து வேறே விதத்தில் அவர்கள் சந்தேகப்படக்கூடாத விதத்தில் பார்வோனுடைய பெருக்கத்துக்கு விரோதமாக உபாயம் பண்ணுகிறான். இந்த காலவேளையில் தேவனுடைய பிள்ளையே, விசுவாசியே கவனமாயிரு, உன்னுடைய குடும்பத்தை பெருக்கத்தை தடை செய்கிற உபாயம் என்ன என்று கடி. பிளீஸ், கர்த்தர் சொல்ற வார்த்தையை சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில் அந்த உபாயம் என்ன என்பதை கண்டுபிடி. நான் உங்களுக்கு ஜப குறிப்புகளை சொல்லிக் கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜபிக்கிற ஜபத்தை தான் உங்களுக்கு சொல்லுறேன். பெரும்பாலமாக என்னுடைய ஜபங்களை ஆவியானவர் என்ன குறிப்பு தர குறிப்பை சொல்லி நான் ஜபம் பண்ணுவேன். அப்ப இந்த வசனங்களை வாசி, எனக்கு வசனம் தான், எனக்கு வேற தனிப்பட்ட வாழ்க்கையில் வரும் அந்த உபாயத்தை என்ன, அதை நீ மாம்சத்திலே இருந்து அதை பார்க்க முடியாது. நீ முழங்கால் படித்து ஆண்டவரே கேளு. நான் விசுவாசிகள் இந்த ஜபத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். என் குடும்பத்தை காரணம் இல்லாதபடி பெருக்க கூடாதபடி, என் பிள்ளையுடைய படிப்பை பெருக்க கூடாதபடி, என்னுடைய ஆசீர்வாதத்தை பெருக்க கூடாதபடி, என் சுகத்தை பெருக்க கூடாதபடி, நான் செய்யற கர்த்தருடைய ஊழியம் பெருக்க கூடாதபடி, என்ன தடை பண்ற உபாயம் என்ன, அந்த உபாயம் என்ன, அந்த உபாயத்தை நீ கண்டுபிடிக்கலன்னு விசுவாசம் இல்ல. அந்த உபாயத்தை தேவ ஆவியானவர் பார்வையோடு நீ பார்க்கலன்னா, நீ எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அந்த பிரயாசத்தின் பலனுக்கு கிடைக்காது. ஸ்தோத்திரம். ஒரு பானையில ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டை எங்கன்னு கண்டுபிடிக்காம நீங்க அண்டாண்டாவா தண்ணி ஊத்துற நிக்காது. தண்ணி உபாயத்தை கண்டுபிடி சகோதரி, உபாயத்தை கண்டுபிடி. முழங்கால் படிக்கிட்டு சகோதரனே, உபாயத்தை கண்டுபிடி. எவ்வளவோ ஜெபம் பண்ணி உன் குடும்பம் பெருகல் என்பதுதான் உன் கவலை. எவ்வளவோ ஜெபம் பண்ணியும் என் குடும்பத்துக்கு ஒரு பெருக்கம் வரல, ஒரு விருத்திப்பு வரல. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் குடும்பம் விருத்தி அடைய மாட்டேங்குதியா, எவ்வளவு சம்பாதிச்சாலும் என் குடும்பம் விருத்தி அடைய மாட்டேங்குதியா,
எவ்வளவு உழைச்சாலும் பொத்தலான பையில போடப்படுறது போல இருக்கியோ, ஒரு எக்ஸ்பாண்டேஷன் எனக்கு இல்ல, ஒரு பெருக்க இல்ல. நான் சொல்றேன், நீ மாசம் 50,000 ரூபாய் கூட சம்பாதிச்சாலும் அந்த உபாயத்தை நீ கண்டுபிடிக்கிறனா வேஸ்ட். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆனா 5 ரூபாய் நீ சம்பாதிக்கிறவனா இருந்தாலும் அந்த உபாயம் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டா நீ வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்வாய். சொல்லி போவாங்க, நாம் எகிப்தின் ஆவியை புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் இங்க ஒண்ணு சொல்றேன் விசுவாசிகளுக்கு, உங்க வாழ்க்கையில உபாயங்களை செய்கிற நபர் மேல நீங்க கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை யாரோ உங்களுக்கு ஒரு உபாயம் பண்றான்னு வச்சுங்களேன், அந்த ஆள் மேல நீங்க கோபப்பட வேண்டாம். அந்த உபாயத்தின் மேலதான் நீங்க என்ன பண்ணணும், கோபப்படணும். ஆவியானவர் அந்த புத்தியை உங்களுக்கு தந்தருவாராக, அந்த எண்ணங்களை ஆண்டவர் தந்தருவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என் வாழ்க்கைக்கு விரோதமாய் வருகிற அந்த உபாயம் என்னன்னு சொன்னா கர்த்தர் வெளிப்படுத்துவார், நீங்கள் அழகாய் தப்பலாம். அப்ப அந்த உபாயத்திற்கு நீங்கள் தப்ப வேண்டுமானால் தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படியிடும் பொழுது அந்த உபாயத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார். அந்த செய்தியை கேட்டு அழகாய் நீங்கள் தப்பலாம். கைதட்டி கர்த்தரை நாம் சொத்தரிப்போமாக. ஹல்லேலூயா, உம்மை சொத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எகிப்தின் ஆவி என்றால் என்ன, அவன் பெருக்கத்தை தடுக்கிற உபாயம் பண்ணுகிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் அதை தேவ ஆவியினால் என்ன செய்யணும், கண்டுபிடித்து அதை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த ஆவி, யாத்திராகம புஸ்தகம் 1:11 நான் வாசிக்கிறேன். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படி. இரண்டாவது குறிப்பு சுமை சுமக்கிற ஒரு வேலை. எகிப்து எப்பவுமே உன் மேல பாரத்தை வைக்கும் ஒரு எகிப்து. எகிப்து உன்னை சும்மாவே விடாது, உன்னை பாரத்தை அவன் இறக்க விடவே மாட்டான். சதா நேரமும் உன் மேல என்னத்தை ஏற்படுத்திட்டே இருப்பான், பாரத்தை சுமையை ஏற்படுத்திட்டே இருப்பான். அல்லேலூயா. பாரத்திலேயே பெரிய பாரம் பாவ பாரம் தான். ஒரு ஒரு விசுவாசி பாவம் செய்யும் பொழுது அவனுடைய இருதயம் என்ன அடைந்து விடுகிறது, பாரம். என்ன ஜெபம்னாலும் அந்த பாரம் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டேனது, அகல மாட்டேனது. காரணம் என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாரத்தை விட பாவ பாரம் பெருசு. அல்ல, ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாவ பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரிடத்தில் வாங்கள், நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன், இளைப்பாறுதலை தருவேன் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஓவர் பிரஷர், அதிகமான பாரம், சுமக்க முடியாத பாரம். என் ஆண்டவர் நான் சுமக்கும்படி எனக்கு பாரம் கொடுக்கிறவர். ஆனால் எகிப்தோ நான் சுமக்க கூடாத ஒரு பாரத்தை என் மேல வைக்கிறவன். அப்போ இந்த எகிப்தின் ஆவியை நீ ஜெயிக்க வேண்டுமானால் நீ ஜெபம் பண்ணாதான் அந்த பாரம் உன்னை விட்டு என்ன செய்யும், அகலும். அல்லேலூயா. அனாவசியமான பாரம் வரக்கூடாது. தேவ பிள்ளைய உன்னை கவனிக்கும், ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன பாரம் வரக்கூடாதுங்க, அனாவசிய பாரம் வரக்கூடாது. நிறைய பேர் எப்படி பண்ணுங்க, எங்க என் குடும்பமே ஒரு பெரிய பாரமா இருக்குங்க, அந்த மாதிரி சொல்லவே கூடாது. உன் குடும்பத்தை நீ பாரமா எண்ணக்கூடாது, உன் மனைவிய எனக்கு பாரமா இருக்கிறான்னு சொல்லக்கூடாது, என் புருஷன் ஒரு பாரம்னு சொல்லக்கூடாது, என்னுடைய தாய் ஒரு பாரம், என் தகப்பன் ஒரு பாரம்னு சொல்லி உன் முதியோர் உன் முதியோராக இருக்கிற பெற்றோர பாரமா கருதக்கூடாது. சில ஆட்கள்லாம் வயசானது போய் தொடர்ந்த நல்லா இருக்கு, இது எனக்கு ரொம்ப பாரமா இருக்குன்னு. ஸ்தோத்திரம், நீ அவங்கள இன்னைக்கு பாரம், நான் நாளைக்கு உன் புள்ள உன்ன என்ன சொல்லுவான், பாரம் தான் சொல்லுவான். இதெல்லாம் நீ பாரம் சொன்னா நீ ஒரு அயோக்கியன், நான் ஒரு அயோக்கியன். எதையெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணமோ அதை நம்ம என்னன்னு சொல்லக்கூடாது, அந்த மாதிரி குறிப்பே வரக்கூடாது, பாரமே வரக்கூடாது. ராங் பிரேயர், அது தவறான ஜெபம்.
இயேசு உன்னை விட்டு அவர் எடுத்து உன்னை லகுவாக்குவார். கை தட்டி கர்த்தரே ஸ்தோத்திரி போடுவாங்க. ஹல்லேலூயா. அவசியமானதை பாரம்னு சொல்ல முடியாது, அனாவசியமானதை நீ பாரம்னு சொல்லலாம். நிறைய பேர் இந்த இது இதுக்குதான் இந்த செய்தி இடையில நான் சொல்றேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இவங்க ஃப்ரீ ரொம்ப ஃப்ரீயா இருக்கணுன்றக்காக எல்லாத்தையும் தரணும்னு என்ன பையன் எண்ணுவாங்க. ரொம்ப தப்புங்க. வயசான காலத்துல நீங்க தான் அவங்களுக்கு எப்படி இருக்கணும், ஆதரவா இருக்கணும். வயசானவங்க சொல்லி அவங்களை ஏற்றி பேசக்கூடாது. சும்மா உட்காரு போ, சும்மா கிட வயசாயிடுச்சுல ஓரமா போயிடு அப்படின்னு ஒரு பெற்றோரை நம்ம செய்யக்கூடாது. அவங்க வயசானவங்களா இருந்தாலும் உன் முன்னேற்றத்துக்காக அவங்க ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாங்க. என்ன கத்திரே சொல்றீங்களா, மேலோயோ அவங்க கை கால் அசைச்சு உனக்கு வேலை செய்ய முடியாது, ஆனா அவங்களை ஒரு ஓரத்துல உட்கார்ந்து அவர்களுக்கு நீ சுகமா படுத்தி அவங்களை ஒரு ஓரத்துல உட்கார வச்சானோ அவங்க உன்னுடைய உயர்வுக்காக அவங்க ஜெபம் பண்ண ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாங்க. ஆகவே முதியோர்கள் இருப்பது ரொம்ப நல்லது. ஆகவே அவர்களை நீ என்ன என்ன கூடாது, பாரமா என்ன கூடாது. எப்பவுமே பாரமா என்ன, ஊன் காலத்துல ஊன் பிள்ளைங்க உன்னை பாரமா என்ன செய்வாங்க என்னவாங்க. ஆனா அதே நேரத்தில் உன்னை காரணம் இல்லாமல் நட வைக்கிற உன்னை சஞ்சலப்படுத்துகிற விஷயங்கள் இருக்குமானால் இயேசு உனக்கு அவர் சுமை தாங்கியா இருப்பார். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் நீ சுமந்து ஆக வேண்டிய பாரங்களை சுமக்க அவர் உனக்கு பலம் தருவார். கை தட்டி கர்த்தரே சொல்லிருப்போமாக. ஹல்லேலூயா. சில வேளைகளில் அவரே உன்னை உனக்கு சுமை தாங்கியா இருந்து நீ சுமக்க வேண்டியவைகளை அவரே உனக்காய் சுமப்பார். கை தட்டி கர்த்தரே சொல்றீங்களா. சில நேரங்களில் அவர் உன்னையும் அவர் சுமப்பார். ஹல்லேலூயா. மூன்று காரியம், நீ சுமக்க வேண்டியவைகளை சுமக்க உனக்கு பலம் தருவார். சில நேரங்களில் உன் சுமைகளை அவர் சுமப்பார். சில நேரங்களில் உன்னையும் அவர் சுமப்பார். கை தட்டி கர்த்தரே சொல்றீங்களா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் என்னோட கூட சொல்லுங்கள், சில நேரங்களில் நான் சுமக்க வேண்டியதை நான் சுமக்க அவர் எனக்கு பலம் தருவார். சில வேளைகளில் அவரே என் சுமைகளை அவர் சுமந்து கொள்ளுவார். எல்லாரும் சொல்லுங்க, சில வேளைகளில் அவரே என்னை தூக்கி சுமப்பார். கை நடி கத்தரை சொல்றீப்போ. ஆனா இது எல்லாம் எங்க இருக்காதுங்க, எகிப்தெல்லாம் இதெல்லாம் இருக்க, இதெல்லாம் ஜெயிச்சு வர்றவங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். அப்போ அந்த உன்னை சுமை சுமத்துகிற அந்த எகிப்தை விட்டு நீ என்ன செய்யணும், ஜெயிச்சு வந்தா நான் சொல்ற இத்தனையும் உனக்கு ஆண்டு தருவான். கத்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து விடு, அவருடைய ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. மூன்றாவது யாத்திராக 1:11, அவர்கள் மேல் விசாரணைக்காரனை வைத்தார்கள். அப்படி அவர்கள் மேல் விசாரணைக்காரனை வைத்தார்கள். ஸ்தோத்திரம். இங்கே ஒரு குறிப்பு என்று சொல்ல, விசாரணைக்காரன். எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை வேலை செய்கிறார்களா, இடைவிடாமல் வேலை செய்கிறார்களா, இடைவிடாமல் அவர்கள் சுமை சுமக்கிறார்களா, இடைவிடாமல் அவர்கள் கஷ்டப்படுகிறார்களா என்று கண்காணிப்பதற்கு பார்வோன் ஒரு விசாரணைக்காரன் வச்சான். இந்த விசாரணைக்காரனுடைய வேலை தெரியுமா, செய் செய்யும்படி அவளை அடித்தார்கள். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஆளோட்டிகள் அவர்கள் வேலை செய்யும்படி அவளை அடித்தார்கள். இன்னொரு விதம் சொல்கிறேன், உன்னை அவன் கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் விட மாட்டான், உன் மேல் அவன் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டே இருப்பான். செய், 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 தேவனுடைய பிள்ளையே, எகிப்து உன்னை வாழவே விடாது, உன்னை சுதந்திரமா இருக்க விடாது. சொல்றேன், எனக்கு ஒரு நிமிஷம் கூட இருக்கு, எனக்கு காரியமே இல்லை, அதை செய்ய இதை செய்ய இப்படி அப்படி என்று நான் இன்னொருவரை நீ ஆதிக்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த காலவெளியில் நான் ஆவியடைய படி சொல்கிறேன், நீ யாரோடைய ஆதிக்கத்திற்கு நசுக்கப்படுகிறாயா? ஒவ்வொரு நாளும்
யாரோ ஒருவர் உன்னை ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிறார்களா? நீ வேலை செய்கிற இடத்தில் யாரோ உன்னை ஆதிக்கம் செய்து கொண்டே இருக்கிறார்களா? கிட்டவிடாமல் நீ என்ன பண்ற, எங்க உட்கார, எங்க போற, என்ன பண்றன்னு காத்து கூட பார்த்துட்டே இருக்காங்களா? சில ஆட்கள் பாத்ரூம் போனா கூட கூட வருவான், நின்று பார்த்தா கூட கிட்ட வந்து நின்று பார்ப்பான், இவர் எங்க பாக்குறாரு. நமக்கு ஃப்ரீனஸ் போது பாருங்க, விடுதலை போது. எங்க போனாலும் கூட வந்தா எப்படி இருக்கும்? சில நேரங்களில் வாழ்க்கையினுடைய கண்ணீர் அதுவா இருக்கலாம், என்னால ஒரு ஃப்ரீயா செயல்பட முடியல, யாரோ என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கிறாங்க, என்ன ஆதிக்கம் பண்ணிட்டே இருக்கிறாங்க, அது என் ஆசீர்வாதம் ரொம்ப தடையா இருக்கு. சார் உங்களுக்கு வந்து சொல்லி ஜெபம் பண்ணுவான், கேட்பாங்க, என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க ஐயா, என்னையே தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒருத்தவங்க வேலை செய்யணும் வச்சுங்களேன், அவன் வேலை செய்யறதே பார்த்துக்கிட்டு வேலை செய்யறவனுக்கு வேலை செய்யற இன்ட்ரெஸ்டே போயிடும். அவன் செய்வான்னு நம்பி போனதான் அவன் இன்னும் கொஞ்சம் விசுவாசமா செய்வான். இப்படி நம்முடைய அனுதின வாழ்க்கையில் எகிப்து நம்ம மேல ஒரு விசாரணக்காரனை வைக்கிறது. சோத்திரம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றவங்களுக்கு நம்ம சுமக்கவும் தாங்கவும் நம்ம ஜபத்தை கேட்கவும் நம்ம கண்ணீர் துடைக்கிறதுக்கு அவங்க அவங்களுக்கு ஒரு தூதனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் நமக்கு வேலை செய்ய. ஆனா சத்துரு எப்படி செய்யறான், அவன் வேலை செய்யறா பாரு, அவனை கொடுத்துக்கிட்டே இரு, வேலை கொடுத்துக்கிட்டே இரு, அவனை பார்த்துக்கிட்டே இரு, அவனை பார்த்துட்டே இருன்னு என் மேல ஒரு அதிகார செலுத்துகிற, என் மேல ஒரு ஆதிக்கம் செலுத்துகிற ஒருவனை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால சமாதானம் கெட்டு போகுது. தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆதிக்கத்துக்கு கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைப்பாராக. சோத்திரம் இன்றைக்கு இந்த தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆண்டவருடைய ஆதிக்கத்துக்கு நம்ம செவி கொடுக்கலாம். நீங்க சொல்லுங்க, தேவனே நீங்க உங்களை தவிர வேற ஒரு ஆதிக்கமே எனக்கு வரக்கூட, என்னை ஆதிக்க செலுத்த உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் அதிகாரம் உண்டு, வேற யாரும் என்னை ஆதிக்க செலுத்த கூடாது என்று சொல்லி கை கட்டி கத்திர சோதனைக்கு பார்க்கலாம். கை சொல்லவும் உண்மை தவறவும் என்னை யாரும் ஓவர்கம் பண்ணக்கூடாது. சோத்திரம் அது அது கூடாது. மாம்சம் என்னை ஆதிக்கம் பண்ணக்கூடாது, என் உடம்பு என்னை ஆதிக்கம் பண்ணக்கூடாது. என் அதிகாரி, என் நண்பன், உன் கணவன், மனைவி, யாரோ உன் ஆதிக்கம் பண்ணக்கூடாது. சோத்திரம் சில வேளை உங்களை சபைக்கு போகாதே என்று யாரோ ஆதிக்கம் பண்றாங்களா, ஞானஸ்தானம் எடுக்காத அப்படின்னு ஆதிக்கம் பண்றாங்களா, நீ இந்த மாதிரி செய்யாத, நீ அந்த மாதிரி செய்யாத, நீ நாத்திகளை கோயிலுக்கு மாத்திரம் போ, ஜப கூட்டத்தை நடத்தாத, நீ என்ன பெரிய இது, நீ வேற ஜப கூட்டம் நடத்திய, நீ நீயே இப்படி இருக்கிற, நீ போய் அந்த சத்தியம் சொல்றியாக்கும், என் கணவனுக்கு நான் கனம் பண்ணுகிறேன், என் தாயை நான் கனம் பண்ணுகிறேன், என் தகப்பனை நான் கனம் பண்ணுகிறேன், ஆனால் அவர்களின் யாவைக்குரிய விஷயத்தில் ஆதிக்கம் செலுத்த அவர்களுக்கு இடம் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமீன் வர மாட்டேன். உங்களுக்கு எல்லாம் உண்டு, ஆனால் என்ன ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது, சபைக்கு வரக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, என்ன அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது என்று என்னை யாரும் ஆதிக்கம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் நான் ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ணக்கூடாது என்று ஆதிக்கம் பண்றாங்க. சீசா சொன்னாரே, ரோஷி வர்மா, சக்தி வர்மா, சொல்லுங்க, எகிப்தின் ஆதிக்கத்துக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? சகோதரர் சத்தமே வர மாட்டேன், மைக்கு சத்தமே போயிடுச்சுப்போம். கவனி, எகிப்தின் ஆதிக்கத்துக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லுங்க. சகோதரர்கள் சொல்லுங்க, சத்த வைத்து சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எகிப்தின் ஆதிக்கம் எனக்குள் வரக்கூடாது. உன் பொண்ணு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையா இருக்குதா? வீட்டுக்காரன் பயந்து நடப்பேன்,
என் புருஷனுக்கு ஏற்ற மாதிரி இருப்பேன், என் மனைவிக்கு உகந்தவளா இருப்பேன், என் வீட்டு கடமைகளை ஒழுங்கா செய்வேன், என்ன கேட்க எவன் உண்டு நடந்துக்க மாட்டேன், தாழ்மை நடந்துக்குவேன். ஆனா தேவ காரியத்தை முன்னேற கூடாதபடி ஆதிக்க செலுத்த இடம் கிடையாது. சும்மா அப்படியே வீட்டுக்கார சொல்லிட்டாரு நான் ஊர் படுத்துக்கிறேன் படுத்துக்காது, காலம் எல்லாம் அப்படியே தான் இருப்பேன், கீழ்படிய கூடாது. நியாயமானவைகளுக்கு கீழ்படியணும், தேவையில்லாதுங்கிற மனசு செய்ய கூடாதுங்க, கீழ்படிய கூடாது. அதனாலதான் நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்கு. உன் புருஷ சொல்லிட்டே இருப்பா, நீ செய்யாமையா இருந்தா, நீ ஊழியம் பண்ணாம இருந்தா, உன் கிருபையை புதைச்சிட்டு இருந்தா, நீ என்னைக்கு வளர போற? ஒரு நாள் பிடுங்கும் பொழுது கொஞ்சம் வலி இருக்கத்தான் செய்யும். அதுக்காக மாம்சீகத்துல போறேன்னு சொல்லல, அதற்காக முழங்கால் படிட்டு உபவாசம் எடுத்து அந்த ஆதிக்கத்தை. நான் உங்களுக்கு உங்க குடும்பத்துல நான் வந்து புகுந்து சண்டை போட்டு வெளியே வான்னு சொல்லி நான் இங்க ரெண்டக பிரசங்கம் பண்ணல. நேருக்கு நேரு எங்க பாஸ்டர் சொல்லிட்டாரு, பின்ன சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அப்படியே மத்த கையில எடுத்துட்டு போய் நிக்க போறீங்க. சோத்திரம், நான் ஜபவாயனாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஆவிக்குரிய வழியாய் பேசிக் கொண்டிருக்கிறேன், ஆவியோட வழியாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் முடியாது, உனக்குள் இருக்கிற ஆவியானவர் அதை செய்யும்படியாய் வைப்பார். உங்க புருஷனே வந்து ஜப கூட்டம் நடத்த விடுவார், கூடுமானால் அவரும் வந்து நடத்துவார். நம்புறீங்களாங்க? யார் உங்களை ஆதிக்கம் செய்கிறார்கள் செய்யக்கூடாது என்று அவர்களே உங்கள் ஊழியத்துக்கு துணை செய்ய வைக்க இயேசு கிறிஸ்து வல்லவர். அல்லேலூயா. முரட்டுத்தனமான சவுல பவுலாக்கள் ஆண்டவரு, சவுலை விட பெரிய முரட்டுத்தனம் உள்ளவங்க யாரும் இருக்க முடியாது. தர்க்கத்தி வெள்ளங்களை திசை திருப்புகிறவர், கல்லான உள்ளங்களை திருப்புகிறவர். அல்லேலூயா. அடுத்த குறிப்பு யாத்திரகம் 1:12. ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். நான் அந்த வசனத்துல அதை பிரிச்சு பகுத்து வார்த்தையை சொல்ல, நான் படிக்கிற வசனத்தின்படியா இருக்காது, நீங்க அத குறிப்பு எடுத்து பார்க்கணும், பைபிளை பார்க்கணும். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து என்ன அடைந்தார்கள்? எரிச்சல் அடைந்தார்கள். அவர்கள் பெருக்கத்தை கண்டு எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இஸ்ரவேல் செஞ்சாங்க, பெருகினாங்க. அவருடைய பெருக்கத்தை கண்டு எகிப்து என்ன அடைந்தது? சோத்திரம். நான் இந்த குறிப்புல நான் மனம் திறந்து உங்களோடு பேச விரும்புறேன். எப்பவுமே செய்திகள் அப்படியே சும்மா இல்லாதலன்னு சொல்லிட்டு நான் ஓட மாட்டேன், உண்மையா பேசுவேன். சோத்திரம். நான் மறைச்சி பூசி பொழுவி அப்படிலாம் பேச மாட்டேன். சில வேலை அதனால்தான் சிலருக்கு என்னுடைய வார்த்தைகள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் ஆண்டவருக்கு உண்மையாய் வசனத்தை அப்படியே எடுத்து சொல்ல விரும்புகிறேன். நம்ம இப்படிப்பட்ட எகிப்துல தான் நீங்களும் நானும் வாடுறோம். உண்மையா சொல்றீங்களா? உங்க கூட பழகிற எல்லாருமே, ஒரு ஆள கூட விடல, எல்லாருமே சேர்ந்து சொல்றேன், நீங்க நல்லா இருக்கிறது அவங்க மனசார அவங்களுக்கு பிடிக்கல. உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்க நல்லா இருக்கிறது பிடிக்கல, தெரியுமா? நீங்க வருகிற திருச்சபையிலே உங்கள் பக்கத்தில் உட்கார்கிற சகோதரிக்கு நீங்க நன்றா இருக்கிறது பிடிக்கல, தெரியுமா? நீங்கள் நன்றாய் ஜெபிப்பது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல. நீங்கள் விடுதலையாய் ஊழியம் செய்வது பிடிக்கல. சபைக்குள்ள இந்த மாதிரி ஆவிக்கிறிய செய்யும். உண்மையா சொல்றேன், என் செய்தியை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்களோ, ஐ டோன்ட் நோ தட். ஆவியானவர் உள்ளிருந்து மனசுக்குள்ள இருக்கிற உறுதி எடுத்து சொல்றேன். சிஸ்டர் உயிருக்கா ஜவர்மெண்ட் சொல்லுவாங்க, பட் இன்டீரியர் பாயிண்ட் தோவர் மூலையில் வாங்கிட்டா வளருக்குது, வளர்ந்துட்டாலே குட்டிக்கிற நானும் நானும் வருகிறேன் என்று ஏதோ ஒரு மனதில் ஒரு புள்ளியோடு தான் உன்னுடைய நன்மையை பாராட்டுவது போல பேசுகிறார்கள். என்ன தெரியுமா சொல்றேன், இந்த எகிப்தின் ஆவி நம்மை விட்டு நம்மை திருச்சபை விட்டு அகலணும்னு சொல்றேன். நம்ம சபைக்குள்ள இந்த ஆவி கிரிய செய்யவே கூடாது. உண்மையா சொல்றேனே, ஊழியக்காரன் தானே நானு, என்னுடைய ஆரம்ப காலத்துல அந்த எண்ணம் எனக்கும் இருந்துச்சு. பிரசங்கம் பண்ணுவேன், ஆனால் ஒரு விசுவாசிக்கு உயர்வே எனக்கு பொறாமையாக இருக்கும்.
Yeah.
உயர்ந்த படிப்புக்கு போகட்டும் மனதார சொல்லுவோம் ஹல்லேலூயா. பத்தாவது எழுதுகிற பிள்ளைகள் நல்ல மார்க் எடுத்து அவர்கள் உயர்ந்த இடத்துக்கு போவார்களாக. ஸ்தோத்திரம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. ஒருவர் முன்னேற்றத்தை விரும்புங்க. ஒருவருடைய முன்னேற்றத்தை நீ விரும்பினா உன்னை ஆண்டவர் முன்னேற்றுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அல்லாஹ் ஆதி காலத்தில் ஒரு படமணி சொல்லி வச்சா, ஊரா பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளரும். நீங்கள் விசுவாசத்தில் பெருகிருக்கிறதுக்காக நான் கர்த்தரை சோதிக்கிறேன் பவுல் சொன்னார். அல்லேலூயா. இன்னொருத்தவங்கள அந்த மனசுக்காக முதல்ல நல்ல முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. அது சில வேல அந்த எண்ணம் நம்மளை மிஞ்சி வரும். அந்த எண்ணம் கூட நினைப்போம், ஓரத்தில் வரும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த மாதிரியான கீழ்த்தரமான புத்தி நம்முடைய சபையில் என்ன செய்யக்கூடாது. வெளியில இருக்கிறவன் தான் அப்படி புறம்பு, உள்ள இருக்கிறாங்களே அப்படி செய்யக்கூடாது. நம்ம எல்லாரும் பிறருடைய ஆசீர்வாதத்தின் முன்னேற்றத்துக்காக ஜெபிக்கிறவர்கள். அல்லேலூயா. அவர்களை உயர்த்துகிறவர் உன்னையும் உயர்த்துவார் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இன்னொருத்தர் உயர்த்தும் போது அதை பார்த்து புறாமப்பட்டு அவங்கள மாத்திரம் உயர்த்துறீங்களா, எனக்கு மட்டும் உயர்த்த மாட்டேங்கன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னானே, அவனுக்கு ஒரு கண்ணு, ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு கண்ணு, எனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல. அவனுக்கு எத்தனை கண்ணாச்சும் போன, ஒரு கண்ணாச்சும் போகட்டும், எனக்கு எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல அது போகட்டும் அப்படின்னு பொறாமப்படுறாள்லாம் இருப்பான். அந்த மாதிரி பொறாமை குணம் நம்ம என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. இவரே ஒரு பீரை வாங்கினா இன்னொருத்தவன் ரெண்டு பீரை வாங்கிடுறோம். பார்க்கலாம் என்னடா இது, நம்ம ஒன்று வாங்கினா எத்தனை வாங்கலாம், ஒரு கண்ணன் உண்டிட்டான். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையா என்ன வாங்கினாங்களா, வேலை வாங்கினாங்க. சபைக்கு வர டைம் இல்ல, பிரயாசம் நடத்த டைம் இல்ல, சண்டே கிளாஸ் போறதுக்கு டைம் இல்ல, ஊழியம் செய்யறதுக்கு டைம் இல்ல. இந்த டைம் இல்ல டைம் இல்லன்னு சொல்ற அம்மா தான் யாரு, ஐயா தான் யாருன்னா, அவர்கள் வேறு ஒரு வேலையில் சிக்கி கொண்டவர்கள். நான் ஏற்கனவே சொன்ன, வேலை செய்யலாம், கொடுமையா வேலை செய்யக்கூடாது. வேலை செய்யலாம். மார்த்தாளின் ஆவி உள்ளது. மார்த்தாளே மார்த்தாளே, நீ பற்பல வேலை செய்வதில் நீ கவலைப்பட்டு கிளம்பிற, உன் வேலை நிமித்தமாய் உன் வீட்டில் நான் வந்தும் என் பாதத்துக்கு நீ வராதபடி உன் வேலை தடுக்குதுன்னு சொன்னார்ல. வேலை தேவ பாதத்துக்கு வரக்கூடாதபடி தடுக்குதுன்னு ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கலையா? அப்ப அந்த தேவ பாதத்துக்கு போகிற தடுக்கிற அந்த கொடுமை வேலை எனக்கு வேணுமா? வேலை செய்யணும் தான். அந்த வேலையே என்னையும் கிறிஸ்து விட்டு பிரிக்கிறது வேலையாது, அது ஒரு சாபம். நல்ல கவனிங்க, என்னையும் கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிற வேலை வேலை கிடையாது, அதை உன்னை அழிக்க வந்திருக்கிற சாபம். நான் சொல்றேன், உங்க லெவல் மாத்தா லெவலா இருக்கூடாது, மரியாளின் லெவலுக்கு வரணும். அல்லேலூயா. ஆனால் மரியாளோ பற்பல வேலை செய்வதில் அவள் கவலைப்படாமல் தேவனுடைய பாதத்தில் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தபடியால் வேலை செய்தவள் கிடைக்காத பங்கு. மரியாளோ பற்பல வேலை செய்வதில் அவள் கவலைப்படாமல் தேவனுடைய பாதத்தில் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தபடியால் வேலை செய்தவள் கிடைக்காத பங்கு தேவ பாதத்தில் உட்கார்ந்தவளுக்கு கிடைத்தது. கை நத்தி கத்தரை நாம் சொல்லி போவாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேலை
சகோதரர்களுக்கு பங்கு கிடைக்கலையாக்கும் தேவ பாதத்துல உட்கார்ந்து என்ன கிடைச்சிங்க? ஆண்டவர் சொன்னார், மார்த்தாலே மார்த்தா நீ பற்பல வேலை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஒன்றாம் அதிகாரம் 16 வசனம் பாருங்க, எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் பொழுது ஆண் பிள்ளையானால் கொன்று போடு, பெண் பிள்ளையானால் உயிரோடு வை. ஸ்தோத்திரம். எகிப்து எப்படிப்பட்ட ஆவி? அது ஆண் பிள்ளைகளை கொன்று போடும் ஆவி. அப்படின்னு என்ன அர்த்தம்? வாரிசு மேல ஒரு குறி. தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாரிசுகளின் மேல் குறி பிசாசு வைப்பான், உங்க பிள்ளைகளின் மேல பிசாசு குறி வைப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பிள்ளை கொல்லப்படுதல் என்பதற்கு பொதுவான அர்த்தம் கற்ப சிதைவு, ஆண்களுக்கு விபத்து நஷ்டங்கள் ஏற்படக்கூடியது, இதெல்லாம் பிள்ளைகளை கொள்ளுதல். ஆனா நான் சொல்ல போற விஷயம் என்னன்னா, ஆண் பிள்ளையை கொள்ளுதல் என்னதுங்க? சபையில பாருங்க, ஆண்களை விட யார் தான் இங்க அதிகமா இருக்கிறாங்க பாத்தீங்களா? பைபிள் அப்படியே இருப்பார் சார், எங்க பார்த்தாலும் ஏவலம் கூட்டம் தான் நிறையா. ஆதாம் கூட்டமே இல்லை, இந்தவங்க பின்னாடி கொஞ்சம் காலி இருக்கு பாத்தீங்களா? பலவீர பாண்டன் தான் சொல்றோம், ஆனா இவங்க தான் கல்லறையில இயேசு என்ன எழுமை ஆனாரோன்னு சொல்லி ஏழு பிசாசு கத்தரால் சுகமாக்கப்பட்ட மரியா ஓடுறா. ஆம்பளை பேர் வச்சிருக்கலாம், தொடனடிங்கயா போலாமா போகக்கூடாதா போலாமா போகக்கூடாதா ஆசருக்கு. அதே போல நிறைய பேர் பாருங்க, ஒரு ஆள சபை கொண்டு வரது ரொம்ப பெரும்ப அடுப்பா இல்லைங்க, இயேசுனா நம்புறங்க, ஆனா அவ்வளோ ஆசைகள் வர மாட்டாங்க. லேலூயா. இதெல்லாம் என்ன ஆவி? எகிப்தின் ஆவி. இனி வரும் நாட்கள் நம்முடைய சபையில் ஆண் பெண்கள் கூட்டம் எப்படி இருக்கோ அது போல சகோதரருடைய கூட்டங்களில் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும். லேலூயா. அந்த மாதிரி நம்முடைய ஊழியத்தில் ஒரு தலைகளாக கத்தர் மாற்ற வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிகளை மாற்றுவார்கள்? எல்லா சகோதரமார்களை கத்தர் இன்னும் சந்தித்து அவர்களுக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான உற்சாக குறைவை மாற்றி அவர்களை ஒவ்வொரு உற்சாகத்தின் ஆவியில் நிரப்பும்படி கைதட்டி கத்தரை சொந்தரிப்போம். ஆனா கட்சியில யார் அதிகமா இருக்கிறா? கட்சி கூட்டங்கள சொல்லுங்க. ஆமா, மாறிடுச்சு. சபையில ஆம்பளை கூட்டம் கம்மி, ஆனா கட்சியில ஆம்பளை கூட்டம் அதிகம் பாத்தீங்களா? எகிப்து எங்க போய் ஆளை சேர்க்கிறான்? சேர்க்க வேண்டிய இடத்துல குறைச்சிடறான், குறைக்க வேண்டிய இடத்துல இருக்கிறான். எங்க பார்த்தாலும் அவங்க ராஜ்யம் தான். கட்சி சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நமக்கு கட்சி வேணாம், இயேசுதான் நமக்கு தலைவர். ஹல்லேலூயா. சபை கட்சிக்கு அப்பாற்பட்டது. கை நட்டி கத்தரை சொந்தரிப்போமாக. ஹல்லேலூயா. போன சபையில ஆண் வர்க்கங்கள் என்ன செய்யணும்? எழும்பணும். ஹல்லேலூயா. நம்முடைய சபையில ஆண்களை ஆண்டவர் நல்ல உற்சாகப்படுத்தணும், அவங்க சபையில நிரம்பி வழியணும், அவங்களுக்கு இருக்குள்ள எல்லா சாக்கு போக்கின் ஆவியை கத்தனை செய்யணும். ஆனா உள்ள அவங்க விசுவாசமா வந்துட்டாங்கன்னா அவங்க சபையில ரொம்ப சாட்சியா இருப்பாங்க. விசுவாசத்தை அறிஞ்சுதான் என்ன செய்யணும்? அவன் வேலையை தடுக்கணும். கத்தர் அந்த ஆவிக்கு உங்களுடைய குடும்பத்துல பெண் பிள்ளைங்க ஒருவேளை சபைக்கு வந்துடலாம், ஒருவேளை உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஆண் பிள்ளைகளால் உனக்கு வருத்தமா, உன் கத்தர் சரியா தேட மாட்டான் என்பது உன்னுடைய கவலையா? இயேசுவே, இப்படிப்பட்ட எகிப்தின் ஆவிய நான் கடிந்து நிர்மூலப்படுத்துன்னு சொல்லுங்க, உன் பிள்ளை ரட்சிக்கப்பட்டு திருச்சபைக்கு வருவான். கை தட்டி கத்தரை சொந்தரிப்போமாக. கடைசியா ஒரு குறிப்பு சொல்லி நான் வைக்கிறேன். யாத்திரா புஸ்தகம் 1:14, சகல வேலையினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். கடைசி குறிப்பு 7வது குறிப்பு இதுதான். சகல வேலைகளினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் என்னாக்கினார்கள்? கசப்பாக்கி. அப்ப எகிப்தினுடைய கடைசி ஆவி என்ன?
உங்கள் ஜீவனை என்னாக்குவார்கள்? அப்படி அர்த்தம் என்ன? எனக்கு வாழவே பிடிக்கல, நான் சாக விரும்புகிறேன். சில ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, ஒரு வயசான ஐயா சொன்னாரு, ஐயா வயசாயிட்டா உயிரோடு இருக்கக்கூடாது ஐயா, செத்துடணும். ஒரு அம்மா சொன்னாங்க, நான் இந்த வாழ்க்கை வாழ்வதை விட நான் செத்து போக விரும்புகிறேன். அநேக வாலிபர்கள் அப்படி சொல்றாங்க, அநேக சாவை தேடுகிறார்கள், அநேக சாவை விரும்புகிறார்கள். இது எல்லாம் எகிப்தின் ஆவி. இந்த காலவெளியில உங்களை பார்த்து நான் ஒரு வார்த்தை கேட்கிறேன், நீங்கள் உயிரோடு கூட இருக்கிறீர்கள் என்பதற்கு நீங்கள் பெருமைப்படுகிறீர்களா? நீங்கள் ஜீவனோடு கூட இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுகிறீர்களா? நீங்கள் உயிருள்ளவர்களாய், நான் எனக்கு கத்த ஜீவனை கொடுத்திருக்கிறதுக்காக நான் சந்தோஷப்படுறேன், நான் உயிரோடு இருப்பதற்காக சந்தோஷப்படுறேன்னு சொல்றவங்க கை தட்டி கத்தரை சொல்றீங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல நான் சொல்றேன், எல்லாரும் ஒருவேளை அந்த அனுபவத்துல இருக்கிறவங்க சொல்லுங்க, நான் உயிரோடு கூட இந்த வார்த்தை சொல்ற பிறகு நீங்க அலேலியா சொல்லுங்க, நான் உயிரோடு கூட இருப்பதினால் சந்தோஷப்படுகிறேன் என்ற நிலையில் உள்ளவர்கள் மாத்திரம் ஒரு அலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். நான் உயிரோடு கூட இருக்க விரும்பலன்னு சொல்றவங்க ஒரு அலேலியா சொல்லுங்க. ஒருவேளை தெரியாம சொல்லியிருக்கலாம், ஆனால் ஒருவேளை எத்தனை பேரு உயிரோடு கூட இருக்க விருப்பம் இல்லாமல் கும்பல கோயிலா போட்டீங்க எனக்கு தெரியாது. ஆனால் தேவனோடு வாழ்கிறவர்கள் உயிரோடு கூட இருக்கிறதை குறித்து பெருமைப்படுவார்கள். ஏனென்றால் நான் உயிரோடு இருப்பதனால் என் ஆண்டவருக்கு தொண்டாற்ற முடியும், ஊழியம் செய்ய முடியும், ஆதாயம் பண்ண முடியும். செத்த சிங்கத்தை விட உயிருள்ள நாய் வாசி. பவுல் சொல்லுகிறார், எனக்கு செத்தாலும் பரவாயில்ல, உயிரா இருந்தாலும் பரவாயில்லை, நான் இந்த தேகத்தில் இருந்தால் அவருடைய ஊழியத்தை நான் செய்வேன் சொல்றேன். அல்லேலூயா. அப்போ நீ உயிரோடு கூட இருக்கிறது உனக்கு பிடிக்காம உனக்கு வேதனையா இருக்குன்னா, நீ எகிப்தின் ஆவிக்கு என்ன செஞ்சிருக்கிற, சிக்கி இருக்கிற அர்த்தம். எகிப்தின் ஆவியில சிக்கி செத்தா பரவாயில்லன்னு சொல்லுவாங்க, ஆனா எகிப்தின் ஆவிக்கு விடுதலையானவங்க, கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் சொல்றேன். நான் வாழ்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீசஸ் ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசி நம்முடைய தெளிவான வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இசப்பா நாங்கள் ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இஸ்ரவேல் இந்த ஊற்றிலிருந்து நாங்கள் தோன்றின ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இன்றைக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தோமோ, அன்றிலிருந்து எங்களை ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் எங்களை அதிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே ஆண்டவரே சோத்தரிக்கிறோம், அவர்களுடைய வாழ்க்கையிலே வந்த பிரச்சனைகள், பிசாசு அவர்களுக்கு வாழ்க்கையிலே எந்தெந்த விதங்களிலே சோத்தரிக்கிறோம், அவர்களை கீழே தள்ளும்படி, அவர்களை சோத்தரிக்கிறோம் மடக்கும்படி, அவர்களை முன்னேறக்கூடாதபடி, கானானை சுதந்திரித்து கொள்ளக்கூடாதபடி, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு, பரிசுத்தத்திலே ஆவிக்குரிய காரியங்களிலே முன்னேறக்கூடாதபடி, அன்றைக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்ததோ அது இன்றைக்கு ஆவி மண்டலங்களில் எங்களுக்கும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். எங்களுடைய பரிசுத்தவான்கள் அதை எப்படி ஜெயித்தார்கள் என்று நாங்கள் பார்த்தோமே ஆண்டவரே. அப்படியா எகிப்தின் ஆவி என்கிற இந்த உலகத்தின் ஆவியை நாங்கள் ஜெயித்து கானானை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவளாய், பரம கானானாகிய பரலோகத்துக்குரியவர்களாக கர்த்தாவேங்களை நீர் மாற்றும்படியாக செபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற ஒருவருக்குள்ளாவது எகிப்தின் கிரியைகள், எகிப்தின் ஆவி கிரியை செய்து கொண்டிருக்க கூடாதபடிக்கு ஆண்டவரே, என்னுடைய சபை மக்களுடைய ஜீவிதங்களிலே, குடும்பங்களிலே, தனிநபர்களுக்குள்ளாக அந்த எகிப்தின் ஆவி எந்த விதத்திலும் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு அந்த எகிப்தின் ஆவியை சபித்து கடிந்து கொள்ளுகிறோம் இந்த நைம் ஆஃப் ஜீசஸ். ஒரு விடுதலை எங்கள் தேவன் கட்டளையிடும்படி செபிக்கிறேன். ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிட்டு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளில் உடைய பிள்ளைகள் ஜெயம் எடுக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், வழிநடத்துதல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் இன்று சதா நாட்களும் கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி.
என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுவுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட் ஜீசஸ். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.